பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை விற்க உயர்நீதிமன்றம் தடை. தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அனுமதி வழங்கி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்தது இரு நீதிபதிகள் அமர்வு. கலைஞர் மகளிர் திட்டத்தில் வரவு வைக்கப்படும் பணத்தில் வங்கிகள் பிடித்தம் செய்யக்கூடாது. ஏற்கனவே செய்த ஒப்பந்தத்தை மீறிய வங்கிகள் மீது நடவடிக்கை பாயும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரிக்கை. மகளிர் உரிமை தொகையில் வங்கிகள் பிடித்தம் செய்திருந்தால் 1100 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம். மகளிரின் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. சென்னை கோயம்பேட்டில் பாக்கர நெரிசலால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. வெளியூர் செல்லவும் பூஜை பொருட்கள் வாங்கவும் ஏராளமானோர் திரண்டதால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் கட்டப்பட்டுள்ள 1591 குடியிருப்புகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு வீட்டு சாவிகளை வழங்கினார். கடும் எதிர்ப்புகளையும் பொருட்படுத்தாமல் விஸ்வகர்மா திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. காலனி தைக்கும் தொழிலாளி, மண்பாண்டம் செய்வோர் உள்ளிட்டோருடன் பிரதமர் கலந்துரையாடினார். விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக குற்றச்சாட்டு. குலக்கல்வியை வேறு வடிவத்தில் செயல்படுத்துவதாகவும் கண்டனம். வேலூரில் பெரியாரின் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. திமுக மாவட்ட அலுவலகத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் எனது வாழ்வியல் வழிமுறைகளாக கடைபிடிப்பேன். தந்தை பெரியாரின் 145வது பிறந்த நாள் மாநிலம் முழுவதும் சமூக நீதி நாளாக கொண்டாட்டம். பெரியாரின் சிலைகளுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. ஹைதராபாத்தில் 2வது நாளாக காங்கிரஸ் செயற்குழு கூட்டம். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை. சுபமுகூர்த்தம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. திண்டுக்கல்லில் 1 கிலோ மல்லிகை 2500 ரூபாயை தாண்டி விற்பனை. தமது நடைப்பயணத்தை விமர்சித்த சி வி சண்முகத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டமான பதிலடி. நல்ல போலீசை கண்டால் திருடனுக்கு தேள் கொட்டியது போல் இருக்க வேண்டும் என்றும் விமர்சனம். காவிரி விவகாரம் தொடர்பாக ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை நாளை சந்திக்கிறது அனைத்து கட்சி குழு. தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை திறந்துவிடும்படி கர்நாடகத்திற்கு உத்தரவிட வலியுறுத்தப்படும் என்று தகவல். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 24 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை. உப்பளத்தில் தண்ணீர் தேங்கியதால் உப்பு உற்பத்தி பாதிப்பு. புரட்டாசி மாதம் நாளை தொடங்குவதால் கடலூர் மீன் சந்தையில் அலைமோதி அசைவ பிரியர்கள். வழக்கமான விலையிலேயே மீன்கள் விற்பனையானதால் மகிழ்ச்சி.
இந்திய ஒன்றியத்துடன் ஹைதராபாத் சமஸ்தானம் இணைந்த தின கொண்டாட்டம். ஹைதராபாத் பரேட் மைதானத்தில் வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு கண்கவர் கலை நிகழ்ச்சி ஜுனூன் ஆங்கோ மே தேஷ் பக்தி கி சமக் ரக்தே ஹேன் கமாண்டர் பரேட் டுவாய் சே கந்தா மிலாகர் கௌரவ் சே சீனா தானே மஞ்ச் கே சாம்னே சே குஜர் ரஹா ஹே பரேட் கா தீஸ்ரா தஸ்தா மிஸ் மேகா நாயர் கி கமாண்ட் மே மத்திய பிரதேசத்தில் ஒரே இரவில் கொட்டிய கனமழையால் வெள்ளக்காடான நகரங்கள் குடியிருப்புகளில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மத்திய பிரதேசத்தில் கொட்டிய கனமழையால் குஜராத்தில் உள்ள சர்தார் சரோவர் அணை முழுமையாக நிரம்பியது. உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் இணையும் படம் நன்றாக வரும் என ரஜினி உற்சாகம். தாசே ஞானவேல் இயக்கும் படத்தை முடித்த பிறகு 171வது படத்தில் நடிக்க உள்ளதாகவும் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.